9 வயதில் சமய சமத்துவம் கண்டவர். இரண்டாவது இப்ராஹிம் ஆதில் ஷா மீஜப்பூர் மன்னர் அலி ஆதில் ஷாவின் சகோதரர், தஹமாஸ் பின்னின் மகன். இரண்டாவது இப்ராஹிம் ஆதில் ஷா 9 வயதில் 1580 மீஜப்பூர் மன்னர் ஆனார். அவர் சிறந்த இசைவாணர், ஓவியர், கலைஞர், கவிஞர். இவரின் அரசவையில் கவிஞர்கள், எழுத்தாளர்கள், இசைவாணர்கள், ஓவியர்கள், வடிவெழுத்தர்கள், அரசியல்வாதிகள் இவரின் மாணவர்களாய் போற்றி பராமரிக்கப்பட்டனர். எல்லா சமயத்தினரையும் சமமாய் நடத்தினார். இதனால் இவருக்கு ஜகத்குரு என்ற பட்டம் வழங்கப்பட்டதாய் வரலாற்றாசிரியர் வின்சென்ட் ஸ்மித் குறிப்பிடுகிறார். ஆனால் ஆதில் ஷா எழுதிய பாடல்களில் இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே ஜெயத்குரு என்று போற்றுகிறார். ஃபார்சியிலும் தெக்காடி ஃபார்சியிலும் இவர் சிறந்த கவிஞர். நவரசங்களான சிருங்காரா, வீரா, விபஸ்ஸா, ருத்ரா, பயனக், ஹாஷியா, கருணா, அத்புத, சாந்தா பொருந்திய கிதாபே நவ்ரஸ் என்ற இவரின் கவிதை தொகுப்பு தெக்கணி பார்சியில் வெளியிடப்பட்டது. இந்திய இசையில் உள்ள 17 ராகங்களில் எந்த ராகத்திலும் பாடலாம். நவ்ரஸ் என்ற சொல் இவருக்கு மிகவும் பிடிக்கும். இவர் நிர்மாணித்த நகருக்கு நவ்ரஸ் என்று பெயரிட்டார். இவருடைய அரசவையை பிரிஸ்தாவும் கவிஞர் சூஹூரியும் அலங்கரித்தனர். சிறந்த ஓவியரான இவர் ஓவியர் மௌலானா ஃபாரூக் ஹுசைனை அரண்மனை ஓவியர் ஆக்கினார். மௌலானா ஃபாரூக் ஹுசைன் வரைந்த ஆதில் ஷாவின் ஓவியம் இன்றும் ஹைதராபாத் சாலார் ஜங் மியூசியத்தில் உள்ளது. 1626 மீஜப்பூரில் இறந்தார். அங்கேயே அடக்கப்பட்டார். அடக்கத்தலத்திற்கு எதிரே ஒரு பள்ளிவாசலும் இடையே ஓர் நீர்த்தேக்கமும் உள்ளது.